இன்னொரு பக்கம் முகலாய மன்னர்கள் ஆண்டார்கள் ஆண்டார்கள் எழுதியிருக்கான புத்தகத்தில் நம்மளை என்ன செய்வான், பாட புத்தகம் தெளிவாக எழுதிச்சிருப்பான். ஒன்று இவன் தான் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு வைங்க நாட்டை படையெடுத்தார்கள், 17 முறை படையெடுத்தான் அப்படின்னு காட்டுவாங்க. என்ன நடந்துச்சு அதுலேயும் வரலாறு ரீட்ரீட் பண்ணிக்கிறாங்க. இந்த கூட்டம் வரலாற்று துறையில் புகுந்து அங்கங்கே ரீட்ரீட் பண்ணுறான். என்ன நடக்குதுன்னு சொன்னால், கிபி 700 இங்கேருந்து முன்னாடி போங்க, இப்போ 2013 முன்னாடி ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, கிபி 700 இந்த ஹிலாஃபத் ஆட்சி நடக்குது சவுதி அரேபியாவில். சவுதியிலிருந்து எகிப்தில் இருந்து எல்லா பகுதியிலையும் பரவலாக இஸ்லாமிய ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆட்சியினுடைய சிறப்பம்சத்தை பார்த்து இலங்கையிலிருந்து ஒரு அன்பளிப்பு பொருள் போகுது, பரிசு பொருள். இந்த பரிசு பொருள் போகுது எந்த வழியா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னா, சிந்துங்கிற அந்த பகுதி அந்த பஞ்சாப் பக்கத்தில் அந்த கடற்கரை ஓரத்து வழியாக அந்த அன்பளிப்பு பொருள் போகுது. அந்த சிந்துங்கிற பகுதியில் ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் யாரு, இந்த ஆரிய மன்னர் தாக்கருங்கிற மன்னர் இருக்கிறார். இந்த தாக்கருங்கிற திட்டு பையன் என்ன பண்ணுறான், அன்பளிப்பு பொருள் போகிறது கடலில் கப்பலில், உனக்கு என்ன வேலை தேவையில்லாத வேலை, இவன் என்ன பண்ணுறான், எதுக்குடா அந்த மன்னருக்கு அன்பளி கொடுக்குறீங்க அப்படின்னு கப்பலை அபகரிச்சிட்டான். அபகரித்த தகவல் அந்த போயிருச்சு. இஸ்லாமிய மன்னருக்கு தகவல் போன உடனே, இதனை இதை அன்பளிப்பு கொடுத்து ஏன் இப்படி மறிக்கிறாங்க, நியாயம் கேட்கறதுக்காக வேண்டி ஒரு 50 பேர் அனுப்புவோம், நல்லா புரிஞ்சுக்குங்க, நியாயம் கேட்கறதுக்கு 50 பேர் வந்தார்கள். 50 பேர் நியாயம் கேட்க வராங்க, பயணம் பண்ணி அந்த தாக்கரை செஞ்சு வராங்க. இப்படி பண்ணிட்டீங்களாம்ல, இது எங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு கப்பல், ஏன் இப்படி அபகரிச்சிங்கன்னு அவங்கள கொன்னு அப்படிதான் பண்ணுவேன்னு அனுப்புறான். தகவல் கொலை பண்ணி இப்படி தான் செய்வேன்னு அனுப்புறான் இந்த ஆரிய கூட்டம். இதுக்கு என்ன பண்ணுறது, அடி வாங்கிட்டோம்ல, பதிலடி கொடுக்கணும்ல. அப்போ முகமது காசிம்ங்கிறவருடைய தலைமையில் ஒரு 1000 பேர் அனுப்புகிறார். அவரு சாம்பிள் தான் 50 பேச்சுவார்த்தைக்கு, நீ எகிரிட்டியில் பதிலடி கொடுக்கணும்ல, இந்த ஒரு 1000 அனுப்புகிறாரு. 1000 போய் தாக்கரை காலி பண்ணியாச்சு, அங்கே பிடிச்சாச்சு ஆட்சியை. அதுக்கப்புறம் தான் உள்ளே வராங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா, தாக்கருக்கு பதிலடி கொடுக்கறது தான், நாட்டை பிடிக்கிறது இல்லை. நாட்டில் வந்தால் சுபஹானல்லாஹ், இவங்க பார்க்குறாங்க என்னடா இது, இந்தியா இப்படியா இருக்கட்டும், மனிதர்கள் ஏற்றத்தாழ்வாக இருக்கிறாங்க, கை குட்டி கும்பிட்றாங்க, உட்காந்துக்கிறாங்க, கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க, ரொம்ப மோசமாக இருக்குதே, இது மனித குலத்தை நாளாக பிரிச்சிருக்கிறாங்களே என்று வெறுப்பு தாங்க முடியாமல் அந்த இடத்துல மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொல்லி, அதே நேரத்தில் இஸ்லாத்தையே தன்னுடைய மார்க்கமாக பிரச்சாரம் பண்ணல வரல அவங்க, ஏன்னா அவங்களும் ஆட்சியை பிடிக்கணும் அந்த மாதிரி நோக்கம் இருந்த காரணத்தினால ஒரு கொஞ்ச காலம் அப்படி இஸ்லாத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. சிலர் பிறகு என்ன ஆகுது, சுல்தானுடைய ஆட்சி வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு நல்ல ஆட்சி வழங்குறாங்க.